மன்னன் ராஜராஜனுக்கு இந்த ஆலயம் வெளிப்பட பலர் உதவி செய்திருக்கிறார்கள். இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் மூலமாக ஆன்மீகம் மலர்ந்தது, கலைகள் செழிந்தன, சோழ நாட்டின் பொருளாதாரம் சிறந்தது என்பது போன்ற பல சாதனைகளை சொல்லி மகிழலாம். ராஜராஜனின் பெருந்தன்மையை விளக்கும் ஒரு செய்தி, இவ்வாலயம் எழுப்ப அவருக்கு உதவிய அத்தனை பெயருடைய பெயர்களையும் கல்வெட்டில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுப்பார் கொடுத்தனவும் கல்லிலே வெட்டி அருளுக என்று ராஜராஜனை கூறியதாக கல்வெட்டு ஆதாரம் இருக்கிறது. யார் யார் கொடுத்தது, எவ்வளவு கொடுத்தார்கள், தேவியார் கொடுத்த படிமம், ஒரு இடையார் கொடுத்த ஆடு, யானைப்பாகர் கொடுத்த காசு என்று மிக நீண்ட நிபந்த பட்டியல் இது. அனைவரும் கொடுத்த அனைத்தையும் கணக்கிட்டால் தற்கால கணிப்புறையே தடுமாறும். பொன்னாகவும் பொருளாகவும் நிலமாகவும் நெல்லாகவும் காசுகளாகவும் ஆடு மாடுகளாகவும் பெருவுடையார் கோயில் நிரம்பி விழுந்தது. இவை அனைத்துமே சோழ மண்டல மக்களுக்கு சொந்தம். இதில் எந்தவித தவறுமே நடந்துவிடக்கூடாது என்பதால் 118 ஊர்களிலிருந்து மெய்க்காவலர்களை ராஜராஜன் நியமித்தார். இவ்வாலயத்தின் நுழைவாயிலாக திகழ்வது கேரளாந்தகன் திருவாயில். ஆண்டு கேரளத்தில் திருவனந்தபுரம் அருகில் காந்தலூர் சாலையை வென்றதால் கேரளாந்தகன் என்ற பட்டைப்பெயரை பெற்றான் ராஜராஜன். இதையே இந்த நுழைவாயிலின் பெயராக வைத்துள்ளார்கள். இந்த கேரளாந்தகன் திருவாயிலை கடந்து உள்ளே சென்றால் அடுத்து வருவது ராஜராஜன் திருவாயில். அதையும் தாண்டி உள்ளே சென்றால் இருப்பது மாபெரும் நந்தி உருவம். இப்போது இருக்கும் இந்த நந்தியானது நாயக்க மன்னர்கள் காலத்தில் வைக்கப்பட்டது. மன்னன் ராஜராஜன் நிறுவிய பழைய நந்தி இப்பொழுது வராகி அம்மன் சன்னிதியில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இது அணுக்கன் வாயில். ராஜராஜன் பெருவுடையாரை தரிசிக்க இந்த வழியாக தான் வருவார் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுதுமே இந்த வாயில் பூட்டியே இருக்கும். குடுமுழுக்கை ஒட்டி திறக்கப்பட்ட போது எடுத்த புகைப்படம் இது. நமது பெருவுடையார் கோயில் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது. மேலும் 1987 ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இந்த கோவிலை கட்ட ஒட்டுமொத்தமாக 1.5 லட்சம் டன் எடை கொண்ட கற்களை பயன்படுத்தியுள்ளார்கள். இதையெல்லாம் எங்கிருந்து கொண்டு வந்தார்கள்? மேலும் இவ்வளவு எடை கொண்ட கற்களை தாங்க வேண்டும் என்றால் மிக ஆழமான அடித்தளம் அமைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கோவிலுக்கான அடித்தளம் எவ்வளவு ஆழம் என்பதை இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. இக்கோவிலின் ஆயிரக்கணக்கான அதிசயங்களில் ஒன்றான கோவிலுக்கான அடித்தளம் வெறும் 5 அடிதான் என்று சொல்லப்படுகிறது. இது மரபு வழி அடித்தளம் என்கிற அடிப்படையில் ஆற்று மணல் மீதான படுக்கையில் கோவிலை கட்டியுள்ளார்கள். கோவில் இருக்கும் இடம் சுக்கான் பாறை பகுதி. கோவிலின் கட்டுமான அளவிற்கு அந்த பாறையை ஆழமாக தோண்டி ஒரு தொட்டி போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் பருவநிலை போட்டு நிரப்பியிருக்கிறார்கள். இதுதான் கோவிலுக்கான அடித்தளம். பொதுவாக மணல் அசைந்து கொடுக்கும் தன்மை உடையது. இந்த மாதிரி ஆழமான தொட்டியில் இடப்பட்டுள்ளதால் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்கள் வரும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் அசைந்து கொடுக்குமே தவிர மணலானது தொட்டியை விட்டு வெளியே வராது. இந்த டெக்னிக்கை தான் நமது தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்ட பயன்படுத்தியுள்ளார்கள். இக்கோவிலுக்கான வளாகம் 240 அடி நீளமும் 120 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட நீள் சதுர நிலப்பகுதியை தேர்ந்தெடுத்து இதில் நடுப்பகுதியில் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோபுரம் 13 நிலைகளை கொண்டது. இதன் உயரம் 216 அடி. ஒவ்வொரு நிலையின் உயரமும் சுற்றளவும் குறைந்து கொண்டே வந்து உயரத்தில் பிரமிட் போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளார்கள். கோபுரத்தின் உச்சியில் 26 அடி நீளமும் 26 அடி அகலமும் கொண்ட சமதளம் உள்ளது. கோயில் விமானத்தில் உச்சியில் உள்ள பாறை போன்ற அமைப்பு ஒரே கல்லால் ஆனது என்றும் அது 80 டன் எடையுடையது என்றும் பேசப்பட்டு வருகிறது. இந்த 80 டன் எடை கொண்ட பாறையை சாரப்பள்ளம் என்கிற ஊரில் இருந்து சாரம் அமைத்து யானைகள் மூலமாக உயர்த்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒளி மூலமாக இந்த பாறையை உயர்த்தி மேலே வைத்தார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. கோவில் கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 13 அடி. இதற்கு தனியாக கருவறை கட்டாமல் கோவிலின் கோபுரத்தின் உள்கூடு அமைப்பையே கருவறையாக கட்டப்பட்டுள்ளது. இந்த சுவருக்கும் இடையே உள்ள வெற்றிடத்தை பார்க்கும் பொழுது 216 அடி உயரம் கொண்ட லிங்கம் போல காட்சியளிக்கிறது.
பல்லவ பாண்டிய முதற்கால சோழர்கள் உயரம் குறைந்த கோபுரங்களையே எழுப்பினார்கள். நமது பெருவுடையார் கோயிலின் நுழைவாயிலாக திகழும் கேரளாந்தகன் நுழைவாயிலே தமிழகத்தில் முதல் உயரமான கோபுரம். இதன் உயரம் 90 அடி. உலக மரபு சின்னமாக விளங்கும் தஞ்சை பெரிய கோயிலின் 1000வது ஆண்டு விழா கடந்த 2010ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. இவ்வளவு சிறப்பான கட்டுமானத்தை கொண்டு 1000 ஆண்டுகள் கடந்து நிற்கும் நமது தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டியது யார் என்று கூட 134 வருடங்களுக்கு முன் தெரியாதாம். ஆமாம், இன்று நமக்கு தெரியும் இதை கட்டியது நமது முப்பாட்டன் ராஜராஜன் என்று. ஆனால் 134 ஆண்டுகளுக்கு முன் இதை யார் கட்டினார்கள் என்று யாருக்குமே தெரியாதாம். 1886ஆம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை அப்போது உள்ள ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த துறையின் சென்னை மாகாண கல்வெட்டுத்துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர்தான் இந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஹூல்ஸ். 1887ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோவிலுக்கு வருகிறார். அப்பொழுது கோவிலை கட்டியது கரிகால சோழன் தனக்கு வந்த வியாதி தீர கைங்காரியமாக இந்த கோயிலை கட்டினான் என்று செவிவழி செய்திகள் வழக்கத்தில் இருந்த நேரம் இது. கோயிலுக்கு வருகிறார் ஹூல்ஸ். கோயிலின் அமைப்பும் பிரம்மாண்டமும் அவரை உரைய வைத்தது. தன்னிச்சையாக அவரிடமிருந்து வெளிப்பட்ட வார்த்தை த கிரேட் டெம்பிள். கோவிலின் வாயில் முதல் எங்கு பார்த்தாலும் கல்வெட்டுகள், அழகாய் தமிழ் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள். பொறுமையாக கல்வெட்டின் துவக்கத்தை தேடினார். அது மிக சரியாக விமானத்தின் வடபுறம் தொடங்கியது. அங்குதான் அந்த வரிகள் இருந்தன. ராஜராஜனின் மெய்கீர்த்தியுடன் தொடங்கும் அக்கல்வெட்டில் பாண்டிய குலாசனி வளநாடு தஞ்சாவூர் கூற்றது தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி ராஜராஜீவரம் காந்தலூர் சாலை கள மருதரளி உடையார் ராஜராஜ தேவர் என்கிற வரிகளை வாசித்த பிறகு கோவிலை கட்டியது பேரரசன் ராஜராஜன் என்று வெளி உலகிற்கு முதன் முதலாக அறிவித்தார் ஹூல்ஸ். 1887 முதல் 91ஆம் வருடம் வரை கோவிலில் உள்ள அனைத்து கல்வெட்டையுமே படித்து தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி எண் 2 என்று அச்சு நூலாக வெளியிடப்பட்டுள்ளது. ராஜராஜேஸ்வரமும் ராஜராஜனும் பெருவுடையாரும் அனைவரின் மனங்களை ஆக்கிரமித்தார்கள். தஞ்சை பெரிய கோவிலில் மராட்டிய மன்னர்களுக்கு ஏன் முதல் மரியாதை தர வேண்டும் என்கிற பல கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த கோவிலுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆனால் வரலாற்று பக்கங்களை தேடி பார்த்தால் அவர்களும் நமது பெருவுடையார் கோயிலுக்கு செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தஞ்சை பெரிய கோயிலின் மீது அந்நியர்கள் தாக்குதல் பல முறை நடத்தப்பட்டது. கிபி 1758 தஞ்சை பெரிய கோயிலின் மீது பீரங்கி தாக்குதலை நடத்தியவன் பிரெஞ்சு தளபதி லாலி. மேலும் 1871 மற்றும் 1873 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் தாக்குதலும் நம்முடைய பெருவுடையார் கோயில் மீது நடைபெற்றது. இதை வரைபடத்துடன் ராபர்ட் ஓம் என்பவர் எ ஹிஸ்டரி ஆஃப் மிலிட்ரி டிரான்சாக்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் நேஷன் இன் இந்தோஸ்டேன் என்கிற புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார். 1873 முதல் 1776 வரை 3 வருடம் நமது பெருவுடையார் கோயில் ஆற்காடு நவாப் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியரின் இராணுவ வீரர்கள் தங்கும் படைவீடாக இருந்தது. கோயிலில் துப்பாக்கி சுடும் பயிற்சியெல்லாம் நடைபெற்றதாம். இன்றும் நாம் அந்த தோட்டத் தடைகளை பார்க்கலாம். 1798 தஞ்சை அரசனாக 2ஆம் சரபோஜியை ஆங்கிலேயர்கள் நியமித்தார்கள். வெறும் அரசன் என்ற அந்தஸ்து மட்டும்தான் உனக்கு, ஆட்சி அதிகாரம் வரி வசூல் எல்லாம் எங்களுக்கு சம்மதமா என்று ஆங்கிலேயர்கள் சரபோஜியை பார்த்து கேட்க, அனைத்தையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், கோவிலை மட்டும் கொடுத்து விடுங்கள், கோவிலில் எந்த ஒரு படைப்பிரிவும் தங்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார். இதன் காரணமாக கோயில் மீட்கப்பட்டு பெரிய கோவிலில் பல புனரமைப்பு பணிகள் செய்தார் சரபோஜி. ஆங்கில படையினரால் சிதைவுற்ற கோயிலை நன்கு சீரமைத்து செங்கற்களால் தரைதளத்தையும் அமைத்தார். மார்ச் 18, 1801 தஞ்சை அருகே வீரசிங்கம்பேட்டை என்னும் ஊரில் சிதறொண்டும் புதையொண்டும் இருந்த 108 சிவலிங்கங்களை பத்திரமாக எடுத்து வந்து நமது பெருவுடையார் கோயிலில் வைத்தார். லிங்கங்களுக்கு தினசரி பூஜை செய்தாக வேண்டும். ஆனால் சரபோஜியிடம் அவ்வளவு பணம் இல்லை. இதனால் மே 29, 1802ஆம் ஆண்டு சென்னையைச் சேர்ந்த ஹாரிங்டன் என்பவரிடம் 5000 புலிவராகன் கடன் வாங்கி இக்காரியத்தை செய்தார் என்று தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் உள்ள ஆவணத்தில் உள்ளது. இவ்வாறு நமது பெரிய கோயிலுக்கு பல பணிகளை செய்த 2ஆம் சரபோஜி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தையும் அமைத்தார்.
தஞ்சை பெரிய கோவிலின் மர்மங்கள் மற்றும் வதந்திகள். 2015 தஞ்சை பெரிய கோவிலின் விமானத்தில் உள்ள இந்த தொப்பிக்காரன் சிற்பம் வெகு பிரபலம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆங்கிலேயருடன் தொடர்பு கொண்ட ராஜராஜன் என்று வாட்ஸ்அப் வதந்தி இன்றும் சுற்றுகிறது. இதற்கான பதிலை 1935 இது நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட சிற்பம் என்ற குறிப்பு எழுதி வைத்துள்ளார்கள். கோவிலில் பெரிய நந்தி வளர்கிறது என்றும், ஒரே இரவில் பெரிய கோவிலை பூதம் கட்டியது என்றும், இரவு நேரங்களில் பெரிய கோவிலின் நந்தி எழுந்து மேய்வதற்கு செல்லும், அப்படி செல்லாமல் இருக்க கடப்பாறையை கொண்டு முதுகில் அடித்து வைத்துள்ளார்கள் என்றெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. மேலும் முன்வாசல் வழியாக அரசியல் தலைவர்கள் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்கிற நம்பிக்கையும் இன்றளவும் இருக்கிறது. கோயில் கோபுரத்தின் நிழல் கீழே விழாது என்பது கோவிலின் பிரம்மாண்டத்தை விளக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படும் ஒரு தவறான செய்தி. நம்மில் பெரும்பாலானோர் அதை உண்மை என்றுதான் நினைத்திருப்பார்கள். காலை நேரத்தில் கோபுரத்தின் பின்பக்கமும் மாலை நேரத்தில் கோபுரத்தின் முன்பக்கமும் கோபுரத்தின் நிழலானது தரையில் விழும். சோழ மன்னர்கள் நமது பெருவுடையார் கோயிலுக்கு பல நிலங்களையும் மானியங்களையும் அள்ளி கொடுத்தார்கள். இதையெல்லாம் எங்கே சென்றது? கிழக்கிந்திய கம்பெனி இனாமொழிப்பு சட்டம் கொண்டு வந்து எல்லா நிலங்களையும் அபகரித்து கொண்டு கோயிலுக்கு சிறிய மோகினி தொகை என்கிற ஒரு அலவன்சை மட்டும் கொடுத்தது. இந்த மாதிரி நமது தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், நமக்கு நேரம் போவதே தெரியாது. நமது தஞ்சை பெருவுடையார் கோயில் 1000 ஆண்டுகள் தான் கடந்து நிற்கிறது, மேலும் இது 1000 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும். அடுத்த தடவை இந்த கோயிலுக்கு சென்றால் இவ்வளவு பிரம்மாண்ட கோயிலை கட்டிய ராஜராஜனுக்கும், அதை கட்ட அவருக்கு உறுதுணையாக இருந்த அவரது குருவான கருவூரார் சித்தருக்கும், சிதிலமடைந்த கோயிலை புனரமைப்பு செய்த 2ஆம் சரபோஜிக்கும், மற்றும் பல நூற்றாண்டுகளாக யார் கட்டியது என்று தெரியாமல் இருந்தபோது ராஜராஜன் தான் கட்டினார் என்று உலகிற்கு சொன்ன ஹூல்ஸ் அவர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். இதுதான் நமது தஞ்சை பெருவுடையார் கோயிலின் வரலாறு. இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.